அதிகாரிக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத ஆக்கப்பூர்வமா அறிவு பூர்வமா தெளிவா நாங்க வீடியோ ரெக்கார்டோட பிடிச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு காவல்துறைக்கு எதிராக இருபத்தெட்டு ஜிபிக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆசை தம்பின்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு மேல பொய் வழக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணு மேல ஒரு நிரபராதி மேல பொய் வழக்கு போட்டு கிரிமினல் வழக்குல எஃப்ஐஆர் அனுப்புறாரு ஏன் எஃப்ஐஆர் போட்டேன்னு கேட்டு அவர் நடந்த நடத்தை விதிமுறைகளை எல்லாம் வீடியோ எடுத்து கொடுத்தோம் ஆனால் சஸ்பெண்ட் பண்ணலை அதைத்தான் இப்போவும் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் ஒரு சப் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ண ஒரு எஸ்பிக்கு வக்கு இல்லை ஒரு டிஜிபிக்கு வக்கு இல்லை இது எவ்வளவு கொடுமையான விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க அன்னைக்கும் அந்த சப் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி வீடியோ எடுத்து டி டிவிடி போட்டு புகார் மனு கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கல்லூர் மாவட்ட கலெக்டர் கிட்ட கொடுக்குறோம் க விருதாச்சலம் டிஎஸ்பிகிட்ட கொடுக்குறோம் கடலூர் மாவட்ட எஸ்பி கிட்ட கொடுக்குறோம் அதுக்கப்புறம் சிஎம் செல்லுக்கு கொடுக்குறோம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் கொடுக்குறோம் ஆனால் தமிழ்நாடு காவல்துறையால் ஒரு சப்பென்ஷன் பற்ற கூட சஸ்பெண்ட் பண்ண முடியாது அதுக்கு தகுதியும் தராதரமும் உள்ள அதிகாரிகள் இன்னும் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் இதை வெளிப்படுத்துது இதை நல்ல பொதுமக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இனி நம்மளோட உரிமை நம்ம தான் கேட்கணும் நம்ம தான் விழிச்சி பெறணும் எழுச்சி பெறணும் உடனடியாக இந்த வழக்கு சந்தமந்தமாக திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி உடனடியாக இதற்கு சரியான தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த காணொலி மூலமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இதுல இருந்து என்ன சொல்றோம் அப்படின்னா எட்டு கோடி தமிழர்களும் இனி இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது ஏன்னா போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் காவல்துறை அதிகாரிகளின் சீர்திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வாங்க என்ன சட்டத்தை கொண்டு கொண்டு வா தப்பு தூக்கி போடு சஸ்பெண்ட் பண்ணு அதுக்கான சட்டத்தை வாங்க என்ன அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் எந்த ஒரு காவல் நிலையத்திலையும் காசு வாங்கிக்கிட்டு பொய் வழக்கு போடக்கூடாது அதாவது தவறு செய்கிற காவல்துறை அதிகாரிகளை தண்டிக்க சரியான சட்டம் தமிழகத்தில் இல்லை அதை கொண்டு வருவது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை என்பதை இந்த காணொலி மூலமாக தெரிவித்து தமிழ்நாடு காவல்துறைக்கும் அராஜகம் செய்யும் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம் இனி உங்களை சுத்தி கேமரா வச்சுருக்குறோம் எல்லா கேமராங்களையும் நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு பண்றதோட இல்ல உலகம் முழுக்க வெளிப்படுத்துவாங்க இதனோட அமைப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருந்த ஒரு ஒரு அரசியல் தலைவர்களையும் தெரு தெருவாக ஓடவிட்டது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகளின் கூட்டமைப்பு கூட்டு முயற்சி என்பதை இந்த காணொலி மூலமாக தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்